வணக்கம், நான் உங்கள் சுமி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஓணம் ஸ்பெஷல் பிங்க் பாயாசம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பாத்திரத்தில் நறுக்கிய பீட்ரூட் எடுத்து அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, பீட்ரூட் வெந்துருச்சு. இப்போது இதிலேருந்து வேக வச்ச தண்ணியை எடுத்து தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுப்போம். வெந்த பீட்ரூட்டை மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி சாறு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் விட்டு சேமியா சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். லைட்டாக ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கலாம். ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, 5 to 7 minutes வெந்தாலே போதுங்க. சேமியா வெந்துருச்சு. இப்போ இதில் ஏற்கனவே கொதிக்க வச்சுருந்த பாலை ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் ஒரு கப் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இனிப்பை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட இப்போது ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் கொதிச்சுட்ருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் நெய் ஊற்றி திராட்சையும் முந்திரியையும் வறுத்தெடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பீட்ரூட் வேக வச்ச தண்ணியை இதோடு சேர்த்து கலந்துக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ அரைச்சி ஃபில்டர் பண்ணின பீட்ரூட் சாறை ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். 2 to 3 seconds கொதிச்சதும் வறுத்த திராட்சையும் முந்திரியும் சேர்த்து நம்ம இதை சூடாக பரிமாறலாம். ஓணம் ஸ்பெஷல் பிங்க் பாயாசம் டேஸ்ட் பண்ண ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.